ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? மறுபடியும் ஒரு ஆந்திரா டிஷ் தான். என்ன பாருங்க, இது வந்து கீரை, அரைக்கீரை. அரைக்கீரை பச்சடி செய்ய போறேன். இது வந்து ஆந்திராவில் வந்து ஆந்திரா தோட்டக்கூரை சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பச்சடி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஈஸியானதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு வாட்டி இப்படி கடைஞ்சி கடைஞ்சி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சாப்பிடுவாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இங்க பாருங்க, நம்ம என்னென்ன பொருள் போடணும். ஒரு கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன். சீரகம் போட்டுக்கோங்க, ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன் கிட்ட, குட்டி ஸ்பூன் இந்த ஸ்பூன் சீரகம். இங்க பாருங்க, வெந்தயம் நிறைய போடாதீங்க, சும்மா அது ஒரு 10-15 போட்டுருங்க. இது வெள்ளை எள்ளு, இது அப்படியே போட்டுருங்க. வெள்ளை எள்ளு நல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் நிறையவே போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே எண்ணெயில் பொறிவிடும். நான் வந்து பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3-4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இது அதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேருங்க. இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கீரை, ஒரு கட்டு கீரை நம்ம கடையை செய்யறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிள்ளிக்குங்க. இது வந்து இதில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த கீரை பார்க்கறதுக்கு இப்போ நிறைய தெரியும், ஆனால் காசு கொஞ்சமாக ஆயிடும் நமக்கு. இந்த தக்காளியும் இதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து குட்டியாக சைஸ் புளி வந்து போட்டுக்குங்க. எங்கிட்ட கொஞ்சம் கருப்பு புளி தான் இருக்குது. இந்த நார்லாம் எடுத்துகிட்டு அப்படி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புளி, கொஞ்சம் புளி சேர்த்துங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும், ஏன்னா நம்ம மறுபடியும் வதக்க போகிறதில்ல, இதனால் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து ஆறட்டும். இது கூட இன்னொன்று உப்பு போடணும், இன்னொன்று பூண்டு போட்டு நான் எப்படி அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படியே தோல் எடுக்காமலே பூண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு, சால்ட்டாக போட்டுக்குங்க, கல் உப்பு வேணாலும் போட்டுக்குங்க. இதை நம்ம அரைச்சிட்டு உப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன் தக்காளி வேணால் இன்னும் கூட சேர்த்துக்குங்க, எனக்கு போதும். நான் ஒரு வந்து கரண்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது எண்ணெய் ஊற்றி எப்பயும் ஆஸ் யூஷுவல் தான், கடுகு, சீரகம், கொஞ்சம் கல்ல பருப்பு, காஞ்ச மிளகாய். நான் வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் இங்க பாருங்க இப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன். இது தேங்காய், அது ஒரு வேற ஒரு டிஷ்ஷுக்காக வச்சிருக்கு. இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நமக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க, இப்போ வந்து ஊற்றிடுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்களா, இது அப்படியே போட்டுருங்க. பச்சையாகவே போடுங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. தோட்டக்கூரா பச்சடி ரெடி. வந்து கீரை துவையல் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஈஸியானது, செம்ம டேஸ்ட்டாக தோட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.